கோமாளிகள்லாம் வேற லெவல்ல ஒரு கெட்டப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு மதிக்கிறியா? வெல்கம் டார்லிங் ஜட்ஜஸ். உள்ள வரும்போது பயமா இருக்கு ஷேஃப், நான் எலிமினேஷன் ஆகி சத்தியமா ஆயிடுவீங்க. உங்களுக்கு எங்களுக்கு ஒரே வித்தியாசம் தான் என்னது, உங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ், எங்களுக்கு ஃபேமிலி மட்டும் தான் ஆடியன்ஸ். போறீங்க மனோபல சார் வந்து அடுத்த வாரம் நம்ம கூட ஜாயின் பண்ணிருவாரு. சோ ஆக மொத்தம் எல்லாரும் ஹாப்பி, நோ எலிமினேஷன், நோ எலிமினேஷன், ஹாப்பி குக்கிங். அந்த கோமாளிஸ் எப்படி நீங்க பேர் பண்ண போறீங்க? அவரு பிரப் பண்ணலாமான்னு தோணுது. அந்த கேரக்டர்ஸ் நீங்க செலக்ட் பண்ணோம்னா அதுக்கு உடனே ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள் பின்னாடி போய் அங்கே இருந்து அதை பேஸ் பண்ணி தான் செஃப் இன்னைக்கு இந்த குக்கிங் நடக்க போது. எலிமினேஷன் மாத்தினதும் எனக்கு சிவாங்கி என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி. நான் காமெடி பண்ணவே இல்லையோ? நானு உங்களுக்கான வரப்போற கேரக்டர் இதோ. சீப்போச்சு பண்றேன், சீப்பா பண்ணிட்டு இருப்பா. நினைச்சேன் எதிர்பார்க்கலனே. காரக்குளம்னா நம்ம கனியக்கா, தரக்க வரப்போற நம்ம ஸ்ருதிகா.
உங்களுக்கு 6 ஸ்டிச் எடுத்துக்கலாமா? அது கிரக்னு சத்தம் வரும். தாராளமா. ஓ என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடிக்கு. கையில எதுவும் மாட்டல பங்காளி, என்ன பண்றது தெரியல, ரொம்ப வலிக்குது பங்காளி. அடிக்கிறதுக்குதான் நீ வரும்னு வெயிட் பண்ண. ஐயோ எதுக்கு பழைய சோறு போடுறதுக்கானா? நீமா இப்படி இறங்கிட்ட, என்ன பாக்காத வட்டத்துல தாடி வளர்த்துட்டாடி உங்களுக்கான கேரக்டர் யாருன்னு பார்த்தலாம். ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்திருக்கு. வெல்கம் ஐஸ்வர்யா ராஜேஷ். பாட்டு வந்தாலும் லேட்டஸ்டா தான் வருவோம். 2016 ஐயோ என்ன கிடைச்சிருக்கிறது. 2003 விஜயலேகா, நீங்க சூஸ் பண்ணிக்க 2016. ஜெவே இப்படி இப்படி போனடா கண்ணா, நீ எங்க வண்டிய குறுக்க இருக்கீங்க. என்ன ஏண்டா இப்படி அழகா படைச்ச ஆண்ட